நல்லது செய்தா தட்டி கொடுப்பா, தவறுகள் செய்தா தட்டி கேட்பா. ஷர்லக் மாமி. மதிப்பே
சரி சரி, நீங்க அண்ணன் போங்கம்மா. என்னதான் உங்களுக்கு ஒத்துக்காதே? என்ன ஒத்துக்காதுங்கிற? என்னையே ஒத்துக்காதுங்கிறியா இல்ல என்ன ஒத்துக்காதுங்கிறியா? அஷிஷோ, எனக்கு டைம் இருக்கு. 5 நிமிஷம் கழிச்சுதான் சித்ரா அவ சித்தப்பாவை செருப்பால் அடிக்க போறா. அதுக்குள்ள ஷாம்பு வந்து கொடுத்து. அதாவது இப்பதான் எல்லாரும் காபி சாப்பிட்டு இருக்கா, அப்புறமா பாக்கு போட்டு அதனால குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சித்ரா சித்தப்பாவை செருப்பால் அடிக்க போறா. அங்க என்ன தெரியுமா உனக்கு, அந்த வேலை நிறுத்துவான் சபதம் போட்ட மாதிரி அந்த பாகவதரை சபையிலேயே பழிவாங்கிட்டான். என்னாச்சு, ரெண்டு பேரும் மேடையிலேயே அடிச்சுட்டாளா? நீ பாட்டுக்கு கத்துவ, அதெல்லாம் சங்கீதம் நினைச்சுண்டு நான் பக்கவாதியம் வாசிக்கணுமா? அதெல்லாம் முடியாதுன்னு இருந்தார், அப்பதான் நான் எழுந்து வந்தேன். நீ எழுந்து வந்துட்டியா? அந்த வழி நிறுத்துவான் ரொம்ப லாஜிக்கா பாகவதர் தொண்டையை கிழிச்சு அவரை படடா பண்ணிட்டான். எப்படி? அந்த வழி நிறுத்துவான் வழி வாசிண்டு அந்த பாகவதர் வாயை பார்த்துட்டே இருந்தான். அப்படியே அந்த பொவை பாகவதர் வாய்க்குள்ள விட்டு அவர் உள்ளாக்கு அடியோட வெளியே வைத்துட்டான். அதோட கட்டு. பாகவதர் தொண்டையா? ஆமா, பாகவதர் ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா. அங்க என்னாச்சுங்கிறத அடுத்த வாரத்துக்கு, அடுத்த வாரம் தான் காட்டுவா. அடுத்த வாரம் என்னாச்சு? அடுத்த வாரம் ஆம்புலன்ஸ்ல கொண்டு போறா இல்லையா, அதையே காட்டிட்டு இருப்பா. அப்பா, நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத அக்கம்பக்கத்துக்காரா கேட்டாள்னா நம் பாத்துல ஏதோ கொலை நடக்கிறதுன்னு நினைச்சுக்க போறா. உங்க மாமனார் பேரே இப்ப மாறி போயிடுது தெரியுமா? இப்ப என் பேரு மேகநாதன் இல்ல, மெகாநாதன். டிவி தாமா என் உலகமே. தப்பே இல்லப்பா, நம் பாத்து டிராயிங் ரூம்க்கு உலகத்தே கொண்டு வரது டிவி தானே. ஆத்துல உட்கார்ந்தபடியே உலகத்தை பார்த்து ஜெனரல் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறதோட உங்களுக்கும் பொழுது போறதுன்னோ. இன்னொரு டிவி வாங்கணுமா? அப்பாக்கு நியூஸ் பாக்கிறதுக்கு ஒரு டிவி, நீங்க சமையல் கத்துக்கிறதுக்கு ஒரு டிவி, நானும் இந்துவும் கார்ட்டூன் நெட்வொர்க் பாக்கிறதுக்கு ஒரு டிவி. அது சரி, கேபிள் டிவி டேபிள் டிவின்னு ஆத்துல எல்லார் வயசுக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு டிவி தேவைப்படுறது. போ, இரண்டிற்கு மேல் வேண்டவே வேண்டாம். அது டிவியா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி. சித்ரா, சித்ரா செருப்பால் அடிச்சுட்டு போல இருக்கு, வாங்க. அப்பா அப்பா, நீங்க டிஃபன் சாப்பிட வரலையா? சித்ரா செருப்பால் அடிக்கிறத நான் பார்க்க வேண்டாமா? மங்களா, எந்த செருப்ப? ஏம்மா இவா ரெண்டு பேரும் டிவி டிவி நலையரா? ஷோ, ஹாஸ்டல்ல இருந்து இப்பதானே லீவு காத்துக்கு வந்திருக்க, சும்மா தாத்தா பாட்டி கிட்ட சண்டைக்கு போடாது. சரி, நீ டிஃபன் சாப்பிட வரியா? என்ன படிக்கணுமா? வேண்டாம், டிஃபனே பெட்டர். அட்டி அட்டி வாளு. மங்களா வாயாண்டி. இந்த வந்துட்டேன். ஏன் தனியா வர, கொஞ்சம் வரலையா? நாம பார்க்குக்கு போற நேரத்துலதான் அதுகள் கார்ட்டூன் பார்க்க போறதான். அது சரி, பென்ஷன் பண்ண 3000 கொடுத்தேனே, அது எங்க வச்சிருக்க? நம்ம ரூம் அலமாரியில. எந்த அலமாரியில? ஏன் கத்துறே? நம்ம ரூம்ல எத்தனை அலமாரி இருக்கு? ஜன்னல் பக்கத்துல இருக்க அலமாரியில வச்சிருக்கேன். பூட்டிட்டியா? பூட்டிட்டு பூஜை ரூம் பக்கத்துல சுவத்துல ஒரு ராணி இருக்கோன்னு அதுல சாவிய மாட்டிட்டேன். சுவத்து ராணியில சாவிய மாட்டிட்டியா? ஆமா ஜனனி, ஜனனி, இந்த நகையெல்லாம் வச்சிருக்கோமே, அந்த பீரோவோட சாவிய உன் தலைவாணிக்கு அடியில வச்சிருக்கேன். பத்ரம், பத்ரம் பார்த்து எடுத்து வச்சுக்கோ. என்ன பத்ரமா? இத்தனை விஸ்தாரமா சொன்னதுக்கு அப்புறம் எப்படி பத்திரமா இருக்க முடியும்? இதோ பாருங்கோ, நீங்க ரெண்டு பேரும் ஆத்துக்கு பெரியவா, நான் உங்க ஆத்துக்கு வந்த மாட்டு பொண். உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றேன்னு நீங்க தப்பா எடுத்துடக்கூடாது. தப்பா எடுத்துட்டாலும் பரவாயில்ல, நான் அட்வைஸ் பண்ணி தான் தீரணும். ஆத்துக்குள்ள பேச வேண்டியதெல்லாம் நடு வாசல்ல வந்து நின்றுட்டு பேசினா எப்படிமா? எத்தனை பணம், அது எந்த பீரோக்குள்ள வச்சிருக்கேன், அதோட சாவி எங்க இருக்கு? இத்தனையும் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி. திருடனுக்கு ஃபோன் பண்ணி அப்பா எங்க ஆத்து கொஞ்சம் திருடவாப்பா அப்படின்னு சொல்லணும். நீங்க ரெண்டு பேரும் இப்படி கொஞ்சம் கூட டொமஸ்டிக் அவேர்னஸ் இல்லாம இருக்கலே. முன்ன பின்ன தெரியாதவாளை எல்லாம் ஆத்துல உட்காத்தி வச்சுட்டு பேசுறது, எப்பவோ சின்ன சின்ன வேலை செஞ்சவா எல்லாரையும் நம்பாத்து மனுஷான்னு நினைச்சுட்டு நம்ம ஆத்து விஷயத்த எல்லாம் சொல்றது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஜன்னல் கிரில்லோட வெல்டிங் பாயிண்ட் தெரிஞ்சு வந்தா ஹவுஸ் பிரேக்கிங்க்கு வருவான். நம்ம ஆத்துல பிளம்பிங் வேலை பார்த்தவனுக்கு தான் மொட்டை மாடிக்கு போறதுக்கு ரூட் தெரியும். இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச ஆளுனே வச்சுப்போம், கொஞ்ச நாள் கேப்க்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து நின்னானு வெச்சுக்கோங்க. யூ மஸ்ட் லர்ன் டு சஸ்பெக்ட் देम. இத உங்க மாமனார் கிட்ட சொல்லு. இதையும் கத்தி தான் சொல்லணுமா? இல்ல, இது உங்க மாமனார் கிட்ட சொல்லு. யார்கிட்ட எதை பேசணும்ங்கற வ்யவஸ்தையே கிடையாது. லாண்டரிக்காரன் கண்ணையா கிட்ட போய் லாட்டரி டிக்கெட் வாங்கினதுல இருந்து ஆம்பளையா கிட்ட சண்டை போட்டது வரைக்கும் ஒண்ணு விடாம சொல்லுவார். தேவையா? இவ மட்டும் என்ன, கரியாக்கார லட்சுமி கிட்ட பேசும்போது நாத்தனார்கிட்டையும் ஒரு பிட்டி பேசுற மாதிரி இழைக்கு குழஞ்சில பேசுறா? கவலைப்படாதீங்கோ, அவ ரெண்டு பேரையும் நான் செலக்ட் பண்ணி வேலைக்கு வச்சிருக்கேன். அம்மா வணக்கம்மா. என்ன
இன்னைக்கு ஏதாவது அக்கப்போர் இருக்கா? இருக்குமா. அம்மா, இந்த லட்சுமியை கண்டிச்சு வைங்க, கவனம் பார்த்தல. நான் ஒன்றும் உனக்கு வேலைக்காரி இல்லை, நீ என்ன என்ன மேஸ்திரி வேலை பார்க்குற? அது ஒன்றும் இல்லைம்மா, என் காய்கறி பூராவும் இன்னைக்கு விற்று போச்சா, அதான் இதுக்கு பொறாம. எனக்கு என்ன பொறாம, இந்த வீட்டு துணி விழுந்தாவே போதும், என் பழப்பு ஓடிடான். என்ன ஒன்று, பெரியவர் துணி கப்பு தாங்க முடியல, ஐக்கே போக மாட்டேந்து. ஏன் ஜாமி, எங்கே பிறந்துட்டு வர? துணிக்கு இஸ்திரி போட சொன்னா என்னைய இஸ்திரி போடுறியா நீ? இருங்கோ இருங்கோ, அவரை மிரட்டுறத நிறுத்துங்கோ. அவன் என்ன சொன்னா? இப்போ என்ன சொல்லியே? எங்கோ பொறந்துட்டு வரேன்னா. எங்க? இல்ல இல்ல, என்னது என்ன, எங்க போறீங்க? பொறலியே மரக்கறிய போறிறதுக்கு சொல்லுங்கோ. நகர் 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 சொல்றேன், எங்க போறீங்க நீங்க? எங்க போறீங்க சொல்லுங்கோ. நீங்க போறீங்க, எங்க உருண்டு பறந்துட்டு வரீங்க? அப்படி வேஸ்ட் வந்து போச்சு, நான் ஒண்ணு பண்ண முடியாது, நீங்களே தான் கட்டணும், விஷயத்தை சொல்லுங்கோ. உங்களால ஆன உபகாரம், உங்க சண்டே அங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீளா? ஏண்டி லக்ஷ்மி, இந்த பக்கத்து பர்வதம் எப்படி இருக்கா? ஒண்ணு இல்ல, ஒரு விஷயம். சீதாராமன் யாராவது இருக்காங்களா? இல்ல போயா. நீங்க தனியா தான் இருக்கீங்க? இல்ல, ஒரு கட்சி வச்சு நடத்தினுங்கறாங்க. போயா. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டீலக்ஸ் 3 and 2 பெட்ரூம் பிளாட்ஸ் சகல வசதிகளுடன் விற்பனைக்கு உள்ளது. அணுகவும் 4-4-9-4-3-4-5. இப்படி ஒரு 100 வருஷம் ஓல்டு பில்டிங் இப்போ பிளாட்டா மாற போறதா? பேஷ். ஏப்பா, இந்த இடத்துல தான் நீ பிளாட் வாங்க போறியா? சரிதான், நமக்கு ஏற்கனவே ஒரு வீடு இருக்கு, இன்னொரு பிளாட் வாங்கினா நான் பிளாட் ஆயிடுவேன். இது ஒரு பழைய பில்டிங்கு, சின்ன வயசுல நாங்கெல்லாம் இங்கே விளையாட வந்திருக்கோம். இங்கே ஒரு தோப்பு இருக்கும், அந்த பாதாம் மரத்து மேலே ஏறி பாதாம் பழம்லாம் பழிப்போம், அந்த ஞாபகம் வந்தது. ஏப்பா, சின்ன வயசுல நீ ரொம்ப ரகல பண்ணுவியா? கண்ணா நந்து, சின்ன வயசுல ரகலையெல்லாம் பண்ணாதான்டா, அது சின்ன வயசு, மரமெல்லாம் ஏறணும், பழமெல்லாம் பறிக்கணும், அதான்டா அழகு. நான் பண்ண மட்டும் நீ திட்டுற? ஸோ எங்கள் அப்பாவை அப்படிலாம் கேட்கல தெரியுமோ? உனக்கு தைரியம் இல்லை. உனக்கு இருக்குன்றியா? ஆமாம். சரி வந்துடுவா. என்ன பாக்குற? நான் ஒன்னும் பாக்கல, நீங்க தான் என்ன பாத்துட்டு இருக்கீங்க. பார்த்த என்ன செய்வேன்? நான் என்ன செய்ய போறேன்? நீங்க பார்த்தா அப்படியே ஒதுங்கி போயிடுவேன். நீங்க என்ன செய்வீள்? ஜாக்கிரதை. நீ யாரா? இவன் எனக்கு இவர் தெரியவே தெரியாது, எனக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்ல. மாமா, டாய்லெட் போனோ, பப்ளிக் டாய்லெட் எங்க இருக்குன்னு இவர்கிட்ட கேட்டேன். பரவாயில்ல, ரோட்ல போலாம், இவர்தான் இங்க கூட்டி வந்தாரு. ஐயோ, அப்படியா? அண்ணே, நீங்க எப்படி பப்ளிக் டாய்லெட்டா ரோடா எங்க போவேள்? டேய், இஷ்டத்துக்கு எங்களை பத்தி கதை கதை எழுதுனா பின்னிருவன் பின்னி. ஜாக்கிரத. ஆமா சரிங்க சார். அவர் இன்னொரு தடவை அடிச்சிட்டு போயிடுங்க சார். ஏண்டா, நான் பெத்த வாண்டே, அவன் அடிக்கும் போது பாத்து பேசாம இருந்தது இல்லாம போச்சு, அவன் ஞாபகம் வேறப்படுத்துறியா? ஏண்டா, எனக்கு தெரியவே தெரியாதுண்டா, அவன் முன்னால
அவனை என்னால திருப்பி அடிக்க முடியாது. அதான் ஏன்பா அவன் அடிச்சா? நீ பார்த்தா என்ன செய்வன் வாயால தானே கேட்ட. அவன நான் அடிப்பேன்னு பதில வாயால தானே சொல்லிருக்கணும். அடிக்கும்போது மறுபடியும் சொல்றேன், எங்களை பத்தி கதையில எழுத கூடாது. தொங்கனா கொடுக்க தொங்கனா கொடுப்பாரண்டா. அவரு என்ன கிண்டலா? இல்லைங்க சார், இல்லைங்க. தொலைச்சிடு, நீங்க போங்க. போங்க என்னடா இது? நீங்க நேரமே தெரியல, ஆளாளுக்கு போட்டு என்ன இப்படி? ஐயோ பகவானே, என்ன ரோடு நகர்றது? ஐயோ யாருமே, ஐயோ அப்பா அப்பா, இப்படி கார்ல போறீ? போயிடும் ஆஸ்கல். ஏடா அனாதையடா நீ, ஏடா பெத்த அப்ப முன்னாடி அனாதைங்கிறடா நீ. பத்து நாள் சாப்பிடலையா நீ? மேத்தி ஒரு நாளைக்கு பத்து நாளைக்கு சேர்த்து வச்சு சாப்பிடுக்கடா. பரவா, டேய் எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாவணும். ஏய், யாரு கேட்டாலும் எனக்கு தெரியாது, அனாதேங்கிற நீ. அப்பா உன்ன அந்த கார்க்காரன் தடிய முன்னாடி அப்பான்னு சொல்லிருந்தேன்னு வச்சுக்கோ, இத்தனை நேரம் அவனை டிக்கில தூக்கி போட்டு போயிருப்பான். அம்மா முன்னே பாடாவே என்கிட்டயும் எந்திக்கிட்டயும் சொல்லிட்டா, பப்ளிக்ல உன்னையோ இல்ல அம்மாவையோ கண்டுக்கவே கூடாதான். அதனாலதான் இப்ப சேஃபா இருக்கேன். உங்க அம்மா இதையும் சொல்லிடுவோ, இதுக்கு மேலையும் சொல்லிடுவோ. தர்மடி வாங்குறவ நான் இல்ல. சரி வா, ஆத்துக்கு போலாம். ஏப்பா இன்னும் நீ எத்தனை பேர் கிட்ட அடி வாங்க போற? அது ஒரு ரெண்டு மூணு கொண்டு வர. அடிக்கிறீங்க வண்டியில ஏறியா? ஸ்டேஷன்ல கொண்டு போய் அடிக்கிறீங்களா? ஐயே, உன்னை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்றவா? வாப்பா ஜீப் லோசில போலாம், அங்கிள் தான் கூட்டு போறேன்றாருல. அங்கிள் தான் கூட்டு போற? இது பாரு, அந்த மாதிரி நடு ரோட்ல நம்ம போலீஸ் ஜீப்ல ஏறினா பாக்குறவன் நம்மள தப்பா நினைப்பான். சோ நம்ம ஜீப்ல ஏறினா அப்படி எல்லாம் நினைக்க மாட்டாங்க. வா அப்படிங்கறடா. சரி வாங்க, வாடா. வா தம்பி. ஏதோ போராட்டம் முடிச்சிட்டு வண்டியில ஏற மாதிரி இருக்குது. சரி ஏ சார், இவர் உண்மையான கான்ஸ்டபிளா இல்ல கைதிக்கு கான்ஸ்டபிள் ட்ரெஸ் போட்டு கூட்டின்னு போறலா சார்? இல்ல கேட்டேன் சார். நான் இன்னும் நிறைய லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஏன் சார் இந்த கஷ்டம்? யார் எக்கேடு போனா எனக்கு என்னன்னு நான் பேசாம இருக்காம நான் ஏன் சார் எல்லாத்தையும் இழுத்து போட்டு இப்படி அடி வாங்குறேன்? பல பேருடைய தவறுகள் வெளியே வரும்போது அவங்க அடிபடுறாங்கல்ல, அப்ப இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரதான் செய்யும். கடைசியில் நல்லது நடக்கல. இந்த மாதிரி எது நல்லது நடக்கிறது? அடி வாங்குறது கடைசியில நல்லதுங்கிறல நீங்க. சரிதான், நீங்க காத்துக்காரி பக்கத்தான். என்ன பாட்டி ஏன் அழுறீங்க? அப்பா அப்பா பாட்டியும் தாத்தாவும் அழுதுண்டே இருக்காப்பா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. அப்படியா? சரி நான் பாத்துக்கிறேன், நீ போப்பா. அப்பா 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 என்னாச்சே? பலராம செத்துட்டாண்டா. ஐயோ எப்போ? 5 மணிக்கு. ஐயோ எப்படி? நெஞ்சு வலின்னா நெஞ்ச புடிச்சுண்டே
ரொம்ப நாய் மருந்து பாட்டில தேடினா அது கட்டில கடியில உருண்டோடி கிடந்தது. அவன் பார்க்கல, 10 நிமிஷம் தேடினா. அப்புறம் ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு டாக்டருக்கு போன் போட்டான். எங்கேஜ்டு சரின்னு அவனே புறப்பட்டுட்டான். காலில் செருப்பை மாட்டிக்கும் போது தடிக்க விழுந்தவன் கண்ணை மூடிட்டான். அவன் பக்கத்துல யாருமே இல்லை. நல்ல வேலை பக்கத்தாத்துக்காரா வந்து சுசிலாவுக்கு போன் பண்ணான். அவன் வரத்துக்குள்ள பாடியை கொண்டு போய் எலக்ட்ரிக்கல் கிரிமேஷன்ல வச்சுட்டான். முகத்தை கூட பார்க்க முடியலன்னு சுசிலா ஓன்னு கதறி கதறி எழுதா. அப்போன்னு பார்த்து கரண்ட் ஃபெயில் ஆயிடுது. அரை வேகாட்டில் பாடியை கொண்டு போய் வெளியே வச்சுட்டா. அதை பார்த்த சுசிலா அழுதா, கதறி கதறி அழுதா. ஐ அம் சாரி. எனி பேட் நியூஸ்? பாடி அரவேக்காட வெளில வருதுக்கிறார். பின் என்ன குட் நியூஸா? இல்ல, செத்தது யாரு? உங்க ஃபாதரோட பிரதர். அதெல்லாம் ஒன்று சார்து, டிவி சீரியல்ல ஒரு கேரக்டர் இது பாவம் பல்ராமன் ஒரு சீரியல் ஓடிட்டு இருக்கு. அதுல வர பல்ராம கேரக்டர் சார்து. டிவி சீரியல் பார்த்துட்டா இப்படி அழுவுறாங்க? ஆமா, கூட நீயே சேர்ந்து அழுவுற. வேற வழி, நான் இப்படி ஃபீல் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட் கிடைக்குதுல்ல. பல்ராமா, ஐயோ அப்பா, ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும்பா. பிறந்தவா செத்துதானே ஆகணும். அம்மா, கொஞ்சம் அப்பாவை தேத்தேன். நான் தனியா ஒரு டிவி வாங்கி கொடுத்து கேபிள் கனெக்ஷன் கொடுத்துறேன். அப்படி பண்ணுங்கன்ற மாமியார் மாட்டு பொண்ணு சண்டையே வராது வீட்டுக்குள்ள. அப்படிங்கிற அம்மா, மேடம் எங்க? அவ உள்ள இருப்ப கொஞ்சம் இருக்கோ. ஜனனி, ஜனனி. இன்ஸ்பெக்டர் சார், பல்ராம் இருக்கு, அவன் புள்ள ஒழுங்கா காரியம் பண்ணுவனா? ஜல்பேச, என்ன தனியா விட்டு போட்ட? என்ன பண்ணுவனோ. வாங்க சார். வாங்கோ வாங்கோ வாங்கோ. என்ன இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்ல, வழியில ஜல்பேஷனை பார்த்தேன், அப்படியே கொண்டாந்து டிராப் பண்ணலான்னு வந்தேன். ஓஹோ, ஜனனி வழியில என்ன மட்டும் பாக்கல. அவரே நான் பட்ட அவஸ்தையும் பார்த்தா, நான் வாங்கின அடியும் பார்த்தாரு. அவரு என்ன என்ன சொல்ற? என்னாச்சு? நேத்த என்னாச்சு? எல்லாம் ஒன்னாலாச்சு. என்ன இல்லையா? பின்னென்ன? இங்க வா. நீ ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மேக்சினுக்கு மர்ம கதையெல்லாம் எழுதுற நியாயம் நான் வேண்டான்னு சொல்ல. உன் பேர்ல எழுதலாமே. அதே எதுக்கு ஜல்பேஷன்னு என் பேர்ல எழுதுறதே? நீ கற்பனையான விஷயங்களை உண்மை மாதிரி எழுதுற, சில உண்மைகளையும் சேர்த்து கற்பனை மாதிரி எழுதுறத, அது நிறைய பேர் அஃபெக்ட் பண்றது. ரோட்ல புடிச்சு கண்ணாபின்னா திட்டுறாண்டி, துரத்தி துரத்தி அடிக்கிறான். என்னன்னா இப்படி பேசுறேள்? அவ ஆத்துல ஆத்துக்காரர் பண்ணதுல நான் பண்ணினேங்கிறா. இங்க நான் எழுதிட்டு உங்க பேரை போட்டுக்கிறேன். எல்லாம் உங்க புகழுக்கு அஸ்திவாரம் தானேனா? ஐயோ, நீ கட்டுறது அஸ்திவாரம் இல்லடி, நீ சமாதி. ஜல் பேசு, பார்த்து பேசு. நன்னா சொல்லுங்க, அச்சாண்யமா பேசிண்டு. மாமி, ஒரு கதையில பிரமாதமான க்ளூ வச்சிருந்தாங்க. அதாவது பெயிண்ட் வாசனை வச்சு பெயிண்டர் தான் மர்டர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதையே இங்க அப்ளை பண்ணி இங்கேயும் பெயிண்டர் தான் மர்டர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, இந்த வீட்லயும் ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேனே. கத்திரிக்காய் வாசனை தூக்குது இல்ல, என்ன ஏதாவது ஸ்பெஷல் சமையலா? ஸ்பெஷல் சமையல் சார். அதானப்பா நானும் சொன்னேன், ஸ்பெஷல் சமையல். சரி விட்டுருங்க. ஜனனி, ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் ஸ்பெஷல். ஸ்பெஷல் அதே, ஒரு 2-3 தெரு தள்ளி ஒரு பழைய பங்களா பாப்போம் தெரியுமா? அங்க இப்ப ஒரு கொலை நடந்திருக்கு, இப்போ அது ஃபிளாட்ஸா மாறி இருக்கு. ஆமாண்ணா, நானே சொல்லணும்னு நினைச்சேன் சார். இதுல நீங்க ஒரு பாயிண்ட் நோட் பண்ணேளோ, இங்க 2-3 பழைய பில்டிங்ல இதே மாதிரி சிமிலர் கிரைம்ஸ் நடந்திருக்கு. கரெக்ட்மா, கொலை செய்யப்பட்டவங்க வயசானவங்க. ஆனா எதுனால அந்த கொலை செய்யப்பட்டதுன்னு கண்டுபிடிக்க முடியலையே. நான் நினைக்கிறேன் சார், அவளுக்கெல்லாம் ரொம்ப வயசா எடுத்தோம், அவளே ஆளை வச்சு எங்களை கொன்னுடுங்கன்னு சொல்றாளோ. ஜல் பேசு, பார்த்து பேசு. சரி, இது விஷயமா உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா? சஜஷன் இல்ல சார், அது சஜஷன். அதானப்பா நானும் சொன்னேன், சஜஷன். சரி ஜனனே, அதை பத்தி உனக்கு ஐடியாஸ் தோன்றதா கேக்குறேன், சொல்ல. எஸ் சார். சமீபத்துல 3 மாசம் முன்னாடி அதே தெருவுல இருக்கிற இன்னொரு பழைய பங்களா, அங்கேயும் கொலை, இப்போ அது ஃபிளாட்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது ஐ டவுட் சம்திங். அதை பத்தின விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்கிராப் புக்கே போட்டு வச்சிருக்கேனே. வெரி குட்,
அப்ப மாமி நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, நாளைக்கு நம்ம ஆபீஸ்க்கு வாங்க. உங்க ஐடியாவெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன? தாராளமா வந்துடுறேன். ஆமா, நீங்க துப்பறிஞ்சு கண்டுபிடிச்சாலே எங்க ஆத்துல என்ன டிஃபன் சாப்பிட்டுட்டு தானே போவேள். அது பரவாயில்ல, இப்போ விட்டுருங்க. நம்ம வீட்டுல என்ன எப்போ வேணும் வந்து சாப்பிடலாம்ல. அப்ப வரட்டுமா? வரஞ்சல் பேச. ஓகே சார். ஆமா, இந்த வீட்டுல இருந்து வெளியே போக பின்னாடி ஏதாச்சும் வழி இருக்கா? ஏன் அப்படி கேட்கறல்? இல்ல, வாசல் உங்க அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க. இந்த பலராம விஷயமா ஏதாவது கேட்டா பேஜாரா போடும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நேரமா மறந்துருப்பா, வேற சீரியல் போயிருப்பா அப்படின்ற. ஆமா, போக. நான் மேனேஜ் பண்ணி போங்க. வரட்டா? சரி சார், வாங்க வாங்க. மாட்ட போறார். நீ ஏ இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? அடச்சி, எழுந்து வா. எஸ் சார். இந்த மாதிரி சார், பேப்பர் நியூஸ் எல்லாம் வெட்டி அதை ஒட்டி ஒரு ஸ்கிராப் புக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அவருக்கு நேரம் சரியா போடுறது. அதுதான் ஷெர்லக் மாமி. இந்த ஷா மட்டும் கரெக்டா சொல்றேன். டைட்டில் சரியா சொல்லணும். எப்படி ஷார், இந்த சார் நீங்க இவ்வளவு பெருசா பாராட்டுற, இவ தான் விபரீதமா எழுதிடுறா, அப்புறம் அடிபடுறது நான் சார். சரி சார், முதல்ல இந்த ஒரு பில்டிங் கேஸ் எடுத்துக்கோங்க. இந்த பில்டிங்ல கொலை செய்யப்பட்டவரோட வயசு 80+. இவாளோட வாரிசு எங்க இருக்கா, யாரு இந்த பில்டிங்கை இடிச்சுட்டு ஃப்ளாட் கட்டுறதுக்கு யார்கிட்ட வித்தா, இதை முதல்ல நீங்க துப்பு தொலக்குங்க. கொலையானவர் பேரு திவான் பகதூர் ரங்கநாயகம். அவருடைய ஒரே வாரிசு அவருடைய சன் அமெரிக்காவில் ஹூஸ்டன்ல இருக்கான். அவரோட பவர் ஏஜென்ட்டு பெரியவரோட சிஸ்டர் சன் நாகராஜன். நாகராஜன் அவன் தான் சைனிங் அத்தாரிட்டி ஆல்சோ. இந்த பில்டிங்கை வாங்கினது துன்மார்கா பில்டர்ஸ். அது ரெஜிஸ்டரான தேதி அவர் கொலையான அடுத்த மாசம். எக்ஸாக்ட்லி, நான் தான் முன்னாடியே சொன்னேனே, கொலை நடந்த வீடு யாரும் போமாட்டா, சீப்பா வாங்கி போட்டுலாம் பாருங்க. சரி, அது எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த ப்ரமோட்டர் கிட்ட வித்தான்னு சொன்னேளே இந்த பவர் ஏஜென்ட், அவன் பேர் என்ன? ஆ, நாகராஜன். அவன் எப்படிப்பட்டவன்? நாகராஜன் இருக்கிறானே, சரியான சீட்டாட்ட பைத்தியமா, கிளப் விட்டு வெளியே வர மாட்டானா. அது மட்டும் இல்ல, ரேஸுக்கு போற பழக்கம் உண்டான். இந்த ஹவுஸ் புரோக்கர் இருக்கிறானே தங்கசாமி, அவன் கூடவே இருக்கிறான். இது தவிர இந்த ப்ரமோட்டர் பத்தியும் சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இது போறோம். இங்க பாருங்க, இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு சப்போர்ட்டா நீங்க இருக்க இருப்பேளா? நிச்சயமா. நான் கொஞ்சம் விபரீத ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க சொல்வேன், எடுப்பேளோனோ? கட்டாயமா, ரிசல்ட் வந்துச்சுன்னா எடுக்க மாட்டோம். அது போதும். என்ன நான் சொல்றது நீங்க கேப்பலன்னு? நீ சொல்றத பொறுத்து இருக்குமா, ஏதாவது யமகண்ட மேட்டரா சொன்னீன்னா அது கண்டிப்பா நோதான். சே சே, நான் அப்படி சொல்வேனா? நீ சொல் சொல். இந்தாப்பா. ஆ, காசு கணக்குல வச்சுக்கயா. ஆ, அடுத்த முறை வா, துணிய வெள்ளால வச்சு கொடுக்குறேன். யோ, அந்த கிழவி அங்க கத்திக்கிட்டு இருக்கு, நீ துணி வலிக்க வருவியா மாட்டியா? இந்த பாரு, அந்த கிழவி கிட்ட எந்த மனுஷனும் வேலை செய்ய முடியாது. கச்சமாலம் ஒரு துணியை துவச்சி பெட்டி போட்டு கொடுக்கறதுக்கு 3 ரூபாய் தரேன்னு பேசுது. ஆனால் கொடுக்கும்போது என் வீட்டு தண்ணியில் தானே துவைச்சேன், அதனால் நான் 1 ரூபாய் பிச்சுக்கிறேன்.
என் வீட்டு கம்பியில தானே காய வச்ச, அதனால 50 பைசா பிடிச்சுக்கிறேன்னு படா பேஜார் பண்ணுது. அந்த கேள்வியும் பேஜாரு, கூட இருக்கிற கேழவனும் பேஜாரு, காது கேட்காதுவன். ஆமாம், அம்மா பெரிய பங்களாவில் அந்த கிழவனும் கேள்வி என்ன பண்ணுதுங்க அப்படியே? சொன்னா புரியல அவனுக்கு. அம்மா பெரிய பங்களாவில் கேள்வியும் கிழவனும் என்ன பண்ணுதுங்க? புதையில காக்குற பூதங்கணக்கான்னு அவங்களாண்டி போய் கேட்கறதானே? 18 ராணி மங்கம்மாத்தேரு பங்களாவுக்கு நான் வரவே மாட்டேனே. இது அப்படியே போய் சொல்லட்டுமா? போய் சொல்லிக்கியன், 18 ராணி மங்கம்மாத்தேரு பங்களாவுக்கு வரமாட்டேன்னு சொல்லிக்கியன். என்னது 18 ராணி மங்கம்மாத்தேரு பங்களாவுக்கா? சரி போறேன், 18 ராணி மங்கம்மாத்தேரு பங்களாவுக்கு போய் சொல்றேன். போ, போய் சொல்ல. எனக்கு என்ன மாட்டிக்கிட்டான். நான் 7 வயசுல இஸ்திரி போட்டவன், 17 வயசு தூக்கவே முடியலையே. என்னன்னாச்சு, நெருப்பட்டி கிடைக்குமா? இதா நெருப்பே இருக்குது, பத்த வச்சுக்க. அம்மா என்ன அந்த பொம்பளைக்கு உனக்கு ஒரே தகராறு? இதா அந்த 18 ராணி மங்கம்மா தெரு பங்களா அதானே? தெரியுமே, அந்த பங்களாவில் ஒரு கேவனும் கேள்வி இருந்துக்குன்னு போறவங்க வரவங்களெல்லாம் படா பேஜார் பண்ணுது. இந்த அவ்வளோ பெரிய பங்களாவை இடிச்சு போட்டு பிளாட்டு கட்டினா எவ்வளோ ஜோராக இருக்கும்? என்னங்க இது, யார கேட்டாலும் இருக்காங்கன்றீங்க? என்ன இவ்வளவு பெரிய சென்னையில ஒரு ராஜகோபால், ஒரு முன்சாமி, ஒரு பீட்டர், ஒரு அப்துல்லா இருக்க மாட்டாங்களா? அதான் இருக்கிறாருங்கண்ணா. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த ராணி மங்கம்மா. அம்மா அங்கம்மா தெரியாது எனக்கு, ராணி மங்கம்மா. ஐயோ, அந்த காலத்து ராணி ஆச்சு. அது குதிரை சவாரியில பெரியாளாம அது ஏறிச்சுன்னா இறங்கவே இறங்காதான். அதுவும் அது குதிரை சவாரி பண்ணி எத்தனை குதிரைங்க செத்துருக்கு தெரியுமா உனக்கு? இந்த ராணி மங்கம்மான்னு ஒண்ணு எனக்கு நினைவு வருது. இந்த மங்கம்மா சப்தம் பழைய படம் பாத்துக்கிட்டே, நீ அதுல டி கூடு டி கூடுன்னு வாங்க டைலாக்ல, அதுல இந்த வசுந்தரா நடிச்சுக்குது. ஐயோ, இந்த வசுந்தரா எப்படி நடிக்கும் தெரியுமா? அது வசுந்தரான்னு எனக்கு ஞாபகத்து வருது. அந்த வசுந்தரா பொண்ணு வைஜந்தி மலை பாத்துக்கிறேன், நீ கொள்ளாருங்க. ஐயோ, நாழகுது. அது ஒரு இந்தி படம் நடிச்சுக்குது மதுமணின்ட்டு, அது ஒரு பாட்டு ஒன்னு வரும், ஆஜாரே பரதேசே, அப்படி ஒரு பாட்டு ஒண்ணு வருங்க. அது நல்ல பாட்டுங்க. அது கூட இன்னொரு படம் நடிச்சுக்குது, அது வஞ்சிக்கோட்டை வாலிபன் பாத்துக்கிறேன் நீ. வஞ்சிக்கோட்டை வாலிபன்ல அது அந்த பத்மினி சேர்ந்து ஆடுங்க, அதுல பாருங்க. ஐயா நிறுத்துறீங்களா? யாப்பா கத்துற, ஏதோ சினிமா பத்தி சொல்லான்னு பார்த்தேன். உனக்கு என்ன வேணும்? இங்க வீடு விக்கிறதா சொன்னாங்க. ஆறு சொன்னாங்க? வெளியில பேசிக்கிறாங்க ஐயா. உனக்கு கூடதான் பைத்தன் வெளில பேசிக்கிறாங்க, அதெல்லாம் நம்பிடுறதா? அதெல்லாம் ஒண்ணு விலை கிடையாது, போயிட்டு வா. அப்படி விக்கிறதுன்னா யாருகிட்டயா கேட்கணும்? இந்த வீட்டை பத்தி முடிவெடுக்கணும்னா அந்த அவர் இருக்கிறாரு, அந்த தும்மல் சம்மதம் இல்லாத முதலியார், அவர் தான் முடிவெடுக்கணும். யாருங்க அது? நான் தான். ரொம்ப சௌரியமா போச்சுங்கய்யா. அந்த வீட்டுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க? ஏன், நீ கூட தான் இருக்கிற? அப்படி இல்லைங்க, உங்க கூட வேற யாருனா இருக்காங்களான்னு கேட்டேன். என் துணை கேக்குறியா? என் கைவு ஒண்ணு இது மேல, அதுக்கு ஆஸ்மா கொரு கொருன்னு, அது வெளியே வராது. சரி நீ போல, நீ ஒன்னும் வேலைக்காவது போ நீ. ஐயா வீட விக்கிறா இருந்தா சொல்லுங்க, அப்புறமா வந்து பாக்குறேன். நீ எப்பறமும் வரவானா? அதுவும் ராத்திரி வரவே வேணாம். ஒரு ராத்திரி நானும் அந்த கேள்வியும் ரொம்ப தூங்குவோம், தலையில கல்ல போட்டா கூட எங்களுக்கு தெரியாது. நீ ராத்திரி வராது, ராத்திரி வராது. வாங்கறது வேணா. ஒண்ணு செய்யறியா, நாளைக்கு காலையில 9:30 இங்க வா. அப்போ வீடு விற்கிறாங்களான்னு நீ கேளு. நான் இதே மாதிரி முடிவெட்டு இல்லைன்னு சொல்லிடுறேன். சேத்தான் போயா வந்துட்டானுங்க வீடு வாங்கிட்டு. இந்த மங்கம்மா ஹாய்!
அந்த கிழவன் என்ன நம்மளே தப்பாய்க்கிறான், எங்க போயிட போற? இந்த கத்தில தான் எனக்கு உனக்கு சாவு. வரேன் கிழவா, வரேன். உங்க ரூட்லயே போய் முதல்ல புரோக்கர் பிடிச்சோம், பவர் ஏஜென்ட், ப்ரமோட்டர், எல்லாரும் வரிசையா வந்து மாட்டிக்கிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இந்த மூணு கேஸுமே ஒரே கடங்காரனோட வேலை தான். அதுக்கு நீங்க மத்த பில்டர்ஸ் தப்பா எடுத்துக்க கூடாது, அது தப்பு. இந்த பில்டர்ஸ் போன ரூட் தான் சரியில்லை. இப்போ நம்ம ஊர்ல அபவ் 80 இயர்ஸ் பங்களாக்குல எடுத்துட்டேன்னா பாதி வாடகைக்கு விடாதது, விட முடியாதது. அதுல யாரானோ வயசானவா இருப்பா பாவம், அவளோட வாரிசு எல்லாம் வெளிநாட்டுல இருப்பா. இப்ப அந்த பங்களாக்களுக்கு தொடர்புள்ள பவர் ஏஜென்ட்ட கைக்குள்ள போட்டுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது. இப்போ ஒரு கொலையும் பண்ணிவிட்டு இது கொலை நடந்த பங்களான்னு சீப்பா வாங்கி போட்டுறதும் உண்டு. நம்ம டே டு டே லைஃப்ல இந்த மாதிரி நிறைய கிரைம்ஸ் நடக்கிறது பாருங்கோ, ஆனா நம்ம கண்ணில தான் ஒண்ணுமே படுறது இல்ல. முக்கியமா போலீஸ் கண்ணில படுறதே இல்ல. ஜல் பேசு, பாத்து பேசு. சரி, இப்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த வெளிநாட்டு என்ஆர்ஐ சம்பந்தப்பட்ட பில்டிங்ல இருக்கா பாருங்க வயசானவா, அவளுக்கு நீங்க ப்ரொடெக்ஷன் தரணும். அது உங்க டிபார்ட்மெண்டோட டியூட்டிங்கறேன். என்ன ஒத்துக்கறடா இல்லையா? டெஃபினட்டா எங்க டியூட்டி இல்லையா? அடேங்கப்பா, என்ன ரேர் ரேசர் ஷார்ப் பிரைன் இந்த அம்மாக்கு. ஆமா ஜல்பேஸ், எப்படி இவ்வளவு இன்டெலிஜென்ட் மாமி ஒன்ன சூஸ் பண்ணாங்க? ஆக்சுவலா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எனக்கும் அதே டவுட் தான் இன்ஸ்பெக்டர். ஏனா ஏன் நீங்க உங்களே மட்டும் தட்டி பேசுகிறீங்க? நீ மட்டும் தான் பேசணும்ங்கறியா? என்னண்ணா ஜல்பேசா பத்தியா சொன்னவனே பேர் சொல்லி கூப்பிடுற? ஐயோ அங்க ஓ அம்மாவா? என்னமா ஜல்பேசா, நம்ம ஜானுவுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு, சுகப்பிரசவம். அப்பா ரொம்ப சந்தோஷமா. சரி ஜல்பேசு, இது எந்த மெகா சீரியல்ல? ஐயோ இது மெகா சீரியல்லாம் இல்ல, நிஜமாவே என் கசின் ஜானுவுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு. ஐயய்யா
அம்மா, எது நெசம் எது சீரியல்னு எப்படி கண்டுபிடிக்கிற? ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து ஒரு எக்ஸ்பிரஷனே இல்லாம எந்தவித இன்வால்வ்மென்ட்மே இல்லாம நியூஸ் சொன்னா பாருங்க, அது நிஜ வாழ்க்கையில் நடந்தது. ரொம்ப ஓவர் இன்வால்வ்மென்ட்டோட சொன்னாக்க அது சீரியல்ல நடந்ததுன்னு அர்த்தம். நல்ல தமாசான குடும்பம் யா உங்களுக்கு. மாமி, அப்ப நான் கிளம்புறேன், நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம். என்ன பெரிய நெக்ஸ்ட் வீக்? இந்த ஆத்துல ஷெர்லாக் ஹோம்ஸோட வாரிசு ஷெர்லாக் மாமி இருக்கிற வரைக்கும் அடுத்த வாரம் என்ன வார வாரம் வாங்கோ. நல்லது செய்தா தட்டி கொடுப்பா, தவறுகள் செய்தா தட்டி கேட்பா. ஷர்லக்